அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் பாஸ்கர் மேக்ஸ் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் திரும்ப ஈவினிங் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம் சார் இலவசமாகவே பத்து பத்து கொஸ்டின் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அந்த என்ன டாபிக்னு முன்னாடியே டெலிகிராமில் போட்டுடுறேன் ஓகேவா இன்றைக்கி நம்ம என்ன சேல் பார்க்க போகிறோம் அப்படின்னா எச் அண்ட் எல்சிஎம் மேக்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டான டாபிக் தனிவட்டி கூட்டு ஓட்டி ஹெச்எப் இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்தும் பத்துலேருந்து பன்னெண்டு கேள்விகள் வருது அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு மொத்த கொஸ்டின் இதை படித்து வச்சுட்டு நல்லது ஓகேவா நம்ம சேனலுக்கு நீங்கள் இது புதுசு எதிர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சொல்லுங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேவா ரைட் இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாமா இங்கே பாருங்கள் ஆயிரத்தி முந்நூற்றஞ்சு நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு மற்றும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆகிய எண்களை ஒரு மிகப்பெரிய எண்ணால் எண் என்ற எண்ணால் வகுக்கும் போது மீதி சமமாக கிடைக்கிறது எனில் எண்ணின் தனித்தனி இலக்கங்களின் கூடுதல் காண்க ஓகேவா மீதி சமமாக வருகிறது மிகப்பெரிய என் இதெல்லாம் கீவேர்டு மிகப்பெரிய அப்படின்னா ஹெச்சிஎஃப் படிக்கணும் மீதி சமமாக வந்து என்ன பண்ணோம் இந்த ஒவ்வொன்றுத்துக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் சார் ஓகேவா என்னென்ன நம்பர் பாருங்கள் ஒன்று மூணு ஜீரோ அஞ்சு அடுத்து நாலு ஆறு ஆறு அஞ்சு அடுத்து ஆறு ஒன்பது ஜீரோ அஞ்சு முதல்ல ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஹெச்சிஎஃப் ஆஃப் எதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா மூணு மூணு ஆறு ஜீரோ டிஃப்ரென்ஸை கழிக்கணும் அடுத்து நெக்ஸ்ட் இரண்டுத்துக்கு எடுத்தோம்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு ஜீரோ அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் கழிச்சு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐயாயிரத்தி ஆறுநூறுன்னு வரும் சார் ஸோ இதுக்கு நீங்கள் ஹெச்எப் தான் முடிச்சு போச்சுங்க இன்னும் ஹெச்எப் நீங்கள் இந்த எல்ஜிஎப்பில் போடுவோம் இல்லையா டேனா மாதிரி ஸோ அப்படி போட்டு கொண்டு வந்துடுங்க உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குனா அப்போ என்னோடய வேல்யூ என்ன வரும்னா ஒன்று ஒன்று ரெண்டு ஜீரோ அப்படின்னு முதல்ல பத்தால் எடுத்துருங்க ஏன்னா எல்லாம் ஜீரோ வந்துடும் பத்து அதுக்கப்புறம் ரெண்டாவது எடுங்க ஈஸியாக வந்துடும் இதை இதான் என்னோடய மதிப்பு இதை கேட்கல என்னின் தனித்தனி இலக்கங்களின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க இப்போ ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஜீரோ மொத்தம் ஆட் பண்ணுங்கள் எவ்வளோ கிடைக்கும் நாலுன்னு கிடைக்குது அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க ஓகேவா அடுத்தது இங்கே பாருங்கள் பதினஞ்சு இருபத்தி அஞ்சு நாற்பது எழுபத்தஞ்சி ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய நான்கு இலக்கை எண் யாது அப்படின்னு கேட்குறாங்க மிகப்பெரிய அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய நான்கிழக்கு எண் அப்போ மிகப்பெரிய எண்ணுன்னா தொள்ளாயிரத்தி அதாவது ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுன்னு வரும் இது கீழே எண் எது இதெல்லாம் வகுப்படுது அப்படின்னு சொன்னோம் ஓகே இந்த மாடலுக்கு கேட்டால் முதல்ல என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் அதனால் நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்சிஎம்மோடய வேல்யூ ஆறுநூறு அப்படின்னு கிடைக்கும் சார் இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்து பாருங்கள் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை ஆறுநூறால் டிவைட் பண்ணுறேன் ஒரு ஆறுநூறு ஆறுநூறு மீதி எவ்வளோ ஒன்பது ஒன்பது மூணு மறுபடியும் இந்த ஒன்பது இறக்குறேன் ஆறார் முப்பத்தாறா என்ன ஏ நாற்பத்தி ரெண்டு போய்டு ஆறு முப்பத்தி ஆறு ரெண்டு ஜீரோ மீதி எவ்வளோ ஒன்பது ஒன்பது மூணு அப்போ இதில் இருந்து அப்படியே இதை கழிச்சிட்டோம்னா அதான் ஆன்சருங்க ஓகேவா ஒன்பது 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 முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதை கழிக்கிறேன் ஜீரோ ஜீரோ ஆறு ஒன்பது அப்போ ஒம்பதாயிரத்தி அறுநூறு தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க ஓகேவா அடுத்தது இரண்டு எண்களின் பெருக்கு தொகை இந்த அமௌண்ட்டு கொடுத்தாங்க அவற்றின் எச்சிஎஃப் முப்பத்தி ஏழு அப்படிங்கிறப்போ எச் சப் முப்பத்தி ஏழுன்னு கொடுத்தா அந்த ரெண்டு எண்ணுமே முப்பத்தி ஏழு விட மடங்காக தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஏன்னா எச்எஸ்எப் என்னவோ அந்த ரெண்டு எண்ணும் முப்பத்தி ஏழு மடங்காக தான் இருக்கும் இது ரெண்டு திரும்ப பெருக்கிறேன் பெருக்கின என்ன வரும் முப்பத்தி ஏழு ஏ இன்ட்டு முப்பத்தி ஏழு பி ஈக்குவல் டு நாலு ஒன்று ஜீரோ ஏழு அப்போ ஏபி மட்டும் இங்கே வச்சுக்கிறேன் நாலு ஒன்று ஜீரோ ஏழு டிவைட் முப்பத்தி ஏழு இன்ட்டு முப்பத்தி ஏழு சார் கவனிங்க நல்லா கவனிங்க இந்த முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு பண்ணிணா முன்னூறு தொள்ளாயிரம் சம்திங் ஒரு ஆயிரம் சம்திங்னு வரும் ஓகேவா புரியுதா அப்போ ஏழு ஏழு எவ்வளோ இங்கே ஒன்பதுன்னு முடியும் இந்த ஒன்பதாக கூட மேலே மேலே என்ன ஏழு முடியுது ஒன்பதாக கூட எதை நம்பராக ஏழு முடியும் ஒரு ஒம்பது ஒம்போது ரெண்டு ரெண்டு மூணு ஒன்பது இருபத்தி ஏழு அப்போ இது மொத்தம் சுருக்கினீங்கன்னா வெறும் ஆன்சர் என்னது மூணு மட்டும் தாங்க ஆன்சர் ஓகேவா அப்போ அந்த மூணு இருக்குது அப்படின்னா ரெண்டு நம்பர் இப்போ மூணு அந்த ரெண்டு நம்பர் என்ன இருக்குது ஒன்று இன்ட்டு மூணு அப்போ பெரிய நம்பர் இது முப்பத்தேழாக கூட ஒன்று இருக்குன்னா சின்ன நம்பர் முப்பத்தி ஏழு கூட மூணு நம்பர் இருக்குன்னா பெரிய நம்பர் அப்போ மூணு மட்டும் நான் பெருகிறேன் கொஸ்டின் பெரிய என்ன்தான் கேட்குறேங்க நூ இருபத்தொன்னுக்கு ஒன்று மீதி ரெண்டு மூணு மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டாக பதினொன்று நூற்றி பதினொன்று சார் புரியுதா சார் எப்படி கேன்சல் பண்ண தெரியாத நான் கேன்சல் பண்ணவே இல்லை இது ரெண்டுத்தையும் பெருகிறேன் முப்பது முப்பதும் பெருங்கினா தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் சம்திங்னு வரும் அதுனா அதாவது ஆயிரம் சம்திங்கில் வரும் இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் அப்போ ஒரு வாட்டி பெருங்கினாலே போதும் என்னென்னா ஏழு நாற்பத்தி ஒன்பது இங்கே ஒன்பதுன்னு முடியுது ஒன்பதாக கூட எதை நம்பரை பெருங்கண்ணா ஏழு முடியும் மூணு தான் அப்போ மூ மூணு தொள்ளாயிரம் போட்டோம்னா இந்த மூணு ஆயிரம் போட்டால் இந்த ரேஞ்சில் வந்துடும் ஓகேவா பார்த்துக்குங்க ஸோ இந்த ஷார்ட் கட்லாம் கற்றுங்க உட்காந்து அச்சுங்க வந்துன்னா பிரிக்க முடியாது முப்பத்தி ஏழு பகாய் என்ன இருக்கும் பிரிக்க முடியாது ஸோ இது மாதிரி கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி பாருங்க அடுத்தது ஜிசிடி ஜிசிடிக்கான்கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸர் தட் மீன் எச்எஸ்எஃப் இரண்டும் ஒன்று தாங்க ஓகேவா என்னென்ன நம்பர் கேட்குறாங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் ஜீரோ பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் இது மாதிரி டெசிமில் கேட்டாங்கன்னா நல்லா தெரிஞ்சிக்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இந்த நூற்றி எட்டு கீழே ஹண்ட்ரட போடலாம் ஓகேவா முப்பத்தாறு கீழே ஹண்ட்ரடல போடலாம் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜீரோ புள்ளி ஒன்பதை நல்லா கவனிங்க ஜீரோ புள்ளி ஒன்பதை ஒன்பது பை பத்து அப்படின்னு போடுறாங்க அப்படி போடக்கூடாது ஏன்னா கீழே சமமாக டெசிமில் கொடுத்தா கீழே வர மாதிரி போட்டுக்கணும் அப்போ தொண்ணூறுவா மாற்றிக்கலாமா ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஜீரோக்கு வேல்யூ கிடையாது அப்போ தொண்ணூறு பை நூறு அப்படின்னு போடலாம் இப்போ மேலே இருக்கிற மாதிரி என்ன பண்ணோம் பின்னத்தில் கொடுத்தோங்கன்னா மேலகிற நம்பருக்கு எச்எ கொடுக்கணும் கீழகிற நம்பருக்கு எல்சிஎம் கொடுக்கணும் மேலகிற நம்பருக்கு எச்எ படுத்தா பதினெட்டுன்னு வரும் கீழகிர வேல்யூ சமமாக இருந்தால் எல்சியம் என்னது அதே நூறு தான் வரும் அப்போ ஆன்சர் என்னென்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் இதுதான் ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க அடுத்தது அஞ்சாவது கேள்வி சார் கொஞ்சம் நல்லா கவனிங்க ஒரு எண்ணு ஆறு ஒன்பது பதினஞ்சு பதினெட்டால் வகுப்படுது வகுப்படும் ஆனால் வகுக்கும் வகுக்கும்போது மீதி நாலு கொடுக்குது அப்போ அந்த எண் யாது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க முதல்ல இங்கே பாருங்கள் எல்சிஎம் எடுக்கிறேன் என்ன எண்ணு ஆறு ஒன்பது பதினஞ்சு பதினெட்டு அப்படின்னு எடுக்கிறேன் இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா தொண்ணூறுன்னு கிடைக்கும் ஓகேவா புரியுதா சார் அடுத்தது நல்லா கவனிங்க இது கூட எவ்வளோ ஆட் பண்ணுறேன் இங்கே பாருங்க அடுத்தது ஏழால் வகுப்படும் போது மீது நான்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மீது இங்கே நாலு ஆட் பண்ணுறோம் தொண்ணூற்றி நாலு ஏழால் வகுப்படலை இங்கே பாருங்கள் இந்த எல்சிஎம் கூட மீது நாலு வராமாரி சொல்லிட்டு நாலு ஆட் பண்ணிட்டு பாருங்கள் தொண்ணூற்றி நாலு வரல அடுத்தது ஒன்பது ரெண்டும் போது பதினெட்டு நூற்றி எண்பது அது கூட நாலு ஆட் பண்ணுறேன் நூற்றி எண்பத்தி நாலு அதுவும் நாலால் வகுப்படலை மூணு இருபத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி நாலு இரநூத்தி எழுபது ப்ளஸ் ஒரு நாலு இதுவும் பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி நாலு நாலால் வகுப்படலை அப்போ அடுத்தது நாலு போது முப்பத்தி ஆறுநூறு தான் முந்நூற்றி அறுபது அது கூட ஒரு நாள் ஆட் பண்ணுறேன் முந்நூற்றி அறுபத்தி நாலு அப்போ என்ன ஆன்சர் இது ஏழாவில் வகுப்படுது இங்கே ஒன்று செக் பண்ணுங்கள் முந்நூற்றி அறுபத்தி நாலு ஏழை அளவன் ஐயோ முப்பத்தி அஞ்சா ஓகே மீதி ஒன்று பதினாலு ரெண்டு பதினாலு அப்போ ஆன்சர் என்னென்னா முந்நூற்றி அறுபத்தி நாலு தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க ஓகேவா அடுத்து ஒரு சிம்பிளான கணக்கு சார் இது அதே ஒருத்தர் மூணு பேர் ஏபிசின்ற மூணு பேர் ஒரு வட்ட வடிவமான ஓடு பாதையில் சுற்றி வர்றாங்க அதனா ஏஎன்பர் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பி என்பவர் முந்நூற்றி எட்டு சி என்பவர் நூற்றி தொண்ணூற்றி எட்டு அதனால் இது மூணுத்துக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும் சார் ஓகேவா எல்சிஎம் எடுத்திங்கண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குங்க எல்சிஎம்ஆஃப் டூ ஃபிஃப்டி டூ த்ரீ நாட் எயிட் ஓகேவா நூற்றி தொண்ணூற்றி எட்டு இது மொத்தம் எல்சிஎம் எடுத்திங்கண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குங்கண்ணா ஓகேவா மொத்தம் நிமிடத்தில் கிடைக்கும் அதை நீங்கள் மனிதம் மாற்றுனீங்க அதாவது மற்ற செகண்ட்ஸு இங்கே பாருங்க இது எல்லாமே நிமிடம் குடுத்துருக்காங்க இது ஓகேவா இது நிமிடத்துல வரும் அது அப்புறம் அறுபதா பிரிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாப்பத்தி ரெண்டு நிமிடம் பன்னெண்டு வினாடி அப்படின்னு கிடைக்குங்க எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாப்பத்தி ரெண்டுல நாப்பத்தி ஆறு சார் பாருங்க நாப்பத்தி ஆறு எங்க இருக்கு டி தான் இருக்கு பாத்துக்கோங்க நீங்க எல்சியம் எடுங்க சார் எல்சிஎம் பேசிக்கான கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்சிஎம் படுங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் பாத்துக்குங்க அடுத்து ஐடியா கொடுத்துறேன் எப்படி போடணுன்றதை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டா போதும் அடுத்து இதுவும் பாருங்கள் கிரேட்டஸ்ட் அப்படின்னா ஹெசப் எடுக்கணும் அப்படின்னு தெரியும் ஏழு மீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் பிரித்து பிரித்து கொடுத்தாங்கன்னா மொத்தம் சென்டிமீட்டராக மாற்றுங்க ஓகேவா அப்போ நூறு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு மீட்டர் அப்போ எல்லாமே சென்டிமீட்டரை மாற்றினா இங்கே என்ன வரும் எழுநூறு முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு பன்னெண்டு தொண்ணூற்றி அஞ்சு அவ்வளோதான் சார் இதுக்கு மொத்தத்தை நம்ம என்ன பண்ணணும் ஹசிஏப் எடுக்கணும் ஏன்னா மிக பெரிய அப்படின்னு கேட்குறாங்க எடுத்திங்கன்னா என்ன ஒரு ஆன்சர்னா முப்பத்தி அஞ்சுன்னு கிடைக்கும் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் அவ்வளோதான் ஆன்சர் பார்த்துக்குங்க அடுத்தது ஒரு செவ்வகவுடைய நிலத்து நீல அகலங்கள் முறையே இதை கொடுத்துட்டாங்க அதில் சதுர வடிவிலான பளிங்கு கற்கள் எத்தனை ஒட்ட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நூற்றி கமா நூற்றி அஞ்சு இது ரெண்டுத்துக்கு நான் பண்ணுறேன் எச்சப்படுக்கிறேன் எச்ச படித்த என்ன ஒரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா அப்போது டைல்ஸ் இருந்தால் சதுரோடைய டைல்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா பதினஞ்சு அந்த பதினஞ்சு நான் என்ன பண்ணுறேன் எண்ணிக்கை என்ன நம்மளுக்கு வேணும் அப்படின்னா மேலே நூற்றி எண்பது நூற்றி அஞ்சு ஓகேவா கீழே என்ன பண்ணுறேன் பதினஞ்சுட்டு பதினஞ்சு இதை சுருகுணா சார் சுருகுனா எண்பத்தி நாலு அப்படின்னு கிடைக்கும் அப்போ எத்தனை டைல்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு இரநூத்தி அம் வெறும் எண்பத்தி நாலு இருந்தால் போதும் பார்த்துக்குங்க அடுத்தது ஒன்பதாவது கிளி இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் இது ஒன்று முதல் ஒன்பது வரையிலான அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிகச்சிறிய எண் கட்டினா இருபத்தஞ்சு இருபது தான் சரியான ஆன்சர் பார்த்துங்க சார் ஏன்னா ஒன்றுலேருந்து ஒன்பது ஒன்று அதாவது எல்சிஎம் எடுக்கணுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஓகேவா இப்போ பாருங்கள் ஒன்பதுன்றதுக்கா அப்போ ஒன்பதில் பார்த்து பாருங்கள் தனித்தனி இலக்கங்கள் கூடுதல் நாலு ரெண்டு ஆறு ஆறு ரெண்டாம் எட்டு இது கிடையாது மூணு ரெண்டாய அஞ்சு அஞ்சு ரெண்டா ஏழு இதுவும் கிடையாது இங்கே பாருங்கள் அஞ்சு அஞ்சு ரெண்டாம் ஏழு இரண்டாம் ஒம்பது ரெண்டு ஒன்பதில் வகுப்படும் ஆனால் இடையில நாலுன்னு ஒரு தான் நாலில் வகுப்படுத்தது இருபது தான் ஐம்பது கிடையாது அப்போ என்ன ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர் பார்த்துங்க ஓகேவா அடுத்தது ஒரு சின்ன சார் இதெல்லாம் சிக்ஸ்த்து புக்கில் இருக்குது சார் நியூ புக்கில் நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி எட்டு இரநூத்தி எண்பத்தி ஆறு இந்த மூணு நம்பரோட முதல்ல ஹெச்எஃப் கண்டுபிடிங்க ஹெச்எஃப் கண்டுபிடிச்சா ஹெசிஎஃப் இருபத்தி ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் இருபத்தி ரெண்டு வேறு எங்கேயுமே இல்லை அப்போ என்ன ஆன்சர்